Hello everyone, welcome to NIMBUZ Learn. Group 2 mains examination Feb 25th. Exam appear aga pora ungalkana last minute points to remember video da. Unga ellarkitte hall ticket irukum. Hall ticket la இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படிச்சுட்டு போங்க. ஸோ ஹால் டிக்கெட், உங்களோட ஸ்டேஷ்னரி, எங்கே எக்ஸாம் சென்டர் இருக்குது, அந்த சென்டருக்கு உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ நேரம் ஆகும், நீங்கள் வந்து டிராஃபிக்கெல்லாம் சேர்த்து கன்சிடர் பண்ணிங்கன்னா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருங்க. ஹால் டிக்கெட்டில் ஆல்ரெடி இருக்குது, பட் சம் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே போல்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பிளாக் பென்னில் தான் எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால நிறைய பிளாக் பென் எடுத்துகிட்டு போங்க, அதை தவிர்த்து வேறு எந்த கலருமே யூஸ் பண்ணவே கூடாது. நம்பர் 2, ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து எக்ஸாம் இன்விஜிலேட்டர் கிட்டேருந்து சிக்னேச்சர் வாங்கணும், கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஹால் டிக்கெட் பத்திரமா வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹால் டிக்கெட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கிளியராக ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருக்கு. ரிலீஜியஸ் சிம்பிள்ஸோ இல்லைனா ஆன்சருக்கு இர்ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஆன்சர் புக்லெட்டில் இருக்கவே கூடாது, இதுவுமே ஹால் டிக்கெட்டில் கொடுத்து. ஆன்சர் எழுதுறது என்ன லாங்குவேஜ் எழுதுறீங்களோ அதுலேயே தான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட லாங்குவேஜில் எழுதவே கூடாது. அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ரொம்ப ப்ராப்பராக ஹால் டிக்கெட்லேருந்து பார்த்து எழுதுங்க. தப்பாக எழுதுறதுக்கு 2 marks பெனால்ட்டி மார்க்ஸ் இருக்குது. இன்னைக்கு அப்புறம் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எக்ஸாம் போய் அப்பியர் ஆகும்போது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எந்த ஒரு பேனிக் மோடுக்கும் போயிடக்கூடாது, ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. பாயிண்டர்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் க்வெஸ்சன். நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர் வாங்கிட்டு க்வெஸ்சன் பார்க்கும் போது அந்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு ப்ராப்பராக இன்டர்பிரட் பண்ணுங்கள். முழுசாக க்வெஸ்சனை படித்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஜிஎஸ்டியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால க்வெஸ்சனை படிச்சுட்டு எவ்ரி வேர்ட் என்ன இல்லை அதில் இருக்க கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு இதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 2, கான்ஷியஸ் ரைட்டிங். கான்ஷியஸ் ரைட்டிங் அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் க்வெஸ்சன் படிச்சுட்டு இது ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு அப்படின்னு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணி டிவேட் ஆகிட்டு எண்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆன்சருக்கு போயிடுவோம். ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பர் என்ன க்வெஸ்சன் கேட்டாங்களோ அதுக்கு ஆன்சர் இருக்கவே இருக்காது. அதனால நீங்கள் க்வெஸ்சனை ஃபுல்லாக படிச்சுட்டு அது என்ன டைப் ஆஃப் க்வெஸ்சன், டைரக்ட் க்வெஸ்சனாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்களா, கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லைன்னா அனாலிசிஸ் பேஸ்ட் க்வெஸ்சனாக, ஃபேக்ட் பேஸ்ட் க்வெஸ்சனான்னு சொல்லிட்டு கிளியராக அதை என்ன ஆன்சர் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. டேக் ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுத போகிறேன், ஃபேக்ட்ஸ் எழுத போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சர் கொடுங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, டோன்ட் ஓவர் லுக் க்வெஷ்சன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு க்வெஸ்சன், அதனால தான் நான் க்வெஸ்சனை வந்து டாப் டு பாட்டம் ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அவசரத்தில் இருக்கும் போது எக்ஸாம் பேப்பரை முடிக்கிறது தான் எல்லாரோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் அவசரத்தில் ஒரு க்வெஸ்சனை படிச்சுட்டு நீங்கள் வேறு ஆன்சர் எழுதக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேசர் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து லேசர்ன்ற வேர்டை மட்டும் பார்த்துட்டு அப்ளிகேஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, லாஸ்ட்டில் மெடிக்கல் அப்ளிகேஷன் 2 பாயிண்ட் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேனிக் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வர ஆன்சர்ஸ் உங்களால் ஒழுங்காக எழுதவே முடியாது. இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு கை கால் கூட நடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஜஸ்ட் புட் டவுன் யுவர் பென், 1 or 2 minutes எடுத்து ஜஸ்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ண போகிறேன்ற மூடுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்க ஆன்சர்ஸை ஒழுங்காக கொடுக்கறதுக்கு பாருங்கள். நம்ம 4, எல்லா க்வெஸ்சன்ஸும் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பேர் வந்து அவசரத்தில் க்வெஷ்சன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பேஜ் சேர்த்து வந்து ஃப்ளிப் பண்ணிவிடுவோம், இல்லைனா படிக்கும் போதே மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நான் வந்து 10th standard படிக்கும் போது ஐ வாஸ் எ டாப்பர் இன் தமிழ், தமிழ் எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணணுன்ற எண்ணத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 5 questions குறித்து எனி 4 கேட்பாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் எனி 4, ஐ ரோட் ஓன்லி 3. அதை நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் ரியலைஸ் பண்ணல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன். ஸோ 1 whole year ப்ரிப்பரேஷன் அந்த ஒப்சிஷனால கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான சில்லி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க.
லாஸ்ட் பட் நாட் லீஸ் டோன்ட் பி ஒப்சஸ்ட் வித் எக்ஸாமினேஷன். அதாவது சில பேர் வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அது ரொம்ப நல்லா நான் ப்ரொடியூஸ் பண்ணுமே, ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுதணுமேன்ற எண்ணத்தில் சில பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே அன்னைக்கு டே உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பொறுத்து தான் உங்களோட எக்ஸாமில் நீங்கள் எப்படி ஆன்சர்ஸை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண போறீங்கன்றது இருக்கு. ஸோ மாடரேட்டாக படித்தவங்க கூட சம்டைம்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும் போது ப்ரெஷரை நல்லா ஹேண்டில் பண்ணும்போது பெஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால ஒப்சிஷன்ன்ற மோட்குள்ளே போகாதீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது யூ ஹாவ் டு operate from a space of calmness, relaxed mind. So obsessed mind வந்து ஒரு negative energy. So அந்த அந்த mind ல இருந்து அந்த space ல இருந்து அந்த energy ல இருந்து நீங்க approach பண்ணீங்க அப்படினா நீங்க panic ஆகிறதுக்கு, தப்பு பண்றதுக்கு, நான் சொன்ன மாதிரி questions miss பண்றதுக்கு எல்லாம் chances இருக்கு. So நீங்க operate பண்ண mode is calmness. ஃபைனலி எக்ஸாமில் பேப்பர் க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸாம் உங்களோட ப்ரெஷர், உங்களோட மென்டல் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண போது, ஸோ அதை நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கேப்டன் மகேந்திர சிங் தோனி மாதிரி பீக் ப்ரெஷரில் பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது தான் உங்களோட டேலண்ட், அதுதான் அதை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள்.